Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவும் இன்ட்ரஸ்டிங்கான தக் லைஃப் இன்சிடென்ட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு நாள் அமெரிக்க ரோட்ல நின்னுட்டு இருந்த ஒரு இந்தோனேஷியக்காரரை ஒரு அமெரிக்கக்காரர் தேவையில்லாம சண்டைக்கு இழுத்தாரு. ஒரு கட்டத்துல ரெண்டு பேருக்குமே சண்டை முத்தி போய் பயங்கரமா அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. அந்த பிளாக் டிஷர்ட் போட்ட இந்தோனேஷியக்காரர் அந்த அமெரிக்கக்காரரை என்ன பண்ணாருன்னு நீங்களே பாருங்களேன். இந்த வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கும் இந்தியாவுக்கும் தேர்ட் டெஸ்ட் மேட்ச் சிட்னில நடந்துச்சு. அந்த டெஸ்ட் மேட்சை இந்தியா டிரா பண்ணிடுவாங்க. மேட்ச் நடந்துட்டு இருந்தப்போ ஆஸ்திரேலியா டீமோட கேப்டன் டீம் பைன் அஸ்வினை ஸ்லட்ஜ் பண்ணாரு. அவர் என்ன சொல்லி ஸ்லட்ஜ் பண்ணாருன்னா, அடுத்து நடக்க போற கப்பா டெஸ்ட் மேட்சுக்கு வெயிட் பண்ண முடியல, அங்க வாங்க உங்களை பாத்துக்கிறேன்னு சொல்லி ஸ்லட்ஜ் பண்ணாரு. அதுக்கு என்ன ரீசன்னா, கடந்த 33 வருஷமா கப்பால எந்த ஒரு வெளிநாடு டீமும் ஆஸ்திரேலியாவை கப்பால வச்சு டெஸ்ட் மேட்ச்ல தோற்கடிச்சதே இல்லை. ஆனா இந்தியன் டீம் கப்பால என்ன பண்ணாங்கன்னு நீங்களே பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் பில்லியனர் ஆகணும்னா பயங்கரமா கஷ்டப்பட்டு தொடர்ந்து உழைச்சாதான் அந்த இடத்துக்கு வர முடியும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு, அது என்னன்னா, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்காதுன்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இங்க ஒரு லேடி எந்த ஒரு கஷ்டமே படாம உலகத்திலேயே 3வது பெண் பணக்காரர்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த பிடிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும், அவங்க எப்படி அந்த இடத்த பிடிச்சிருப்பாங்கன்னு. அதுக்கு முன்னாடி அந்த லேடி யாருன்னு பார்த்துடலாம் வாங்க. அவங்களோட பேர் மெக்கன்சி ஸ்காட். அவங்க யாருன்னா, உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரான ஜெஃப் பெசோஸோட மனைவி மெக்கன்சி ஸ்காட். 2019 வருஷம் ஜெஃப் பெசோஸை டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அமெரிக்காவில் டிவோர்ஸ் பண்ணால் ஹஸ்பண்டோட சொத்துல பாதியை ஒய்ஃபுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதனாலேயே ஜெஃப் பெசோஸ் 2019 வருஷம் அவரோட சொத்துல பாதி, அதாவது $60 பில்லியன் மெக்கன்சி ஸ்காட்டுக்கு கொடுத்தாங்க. அதனாலேயே அவங்க உலகத்திலே 3வது பெண் பணக்காரன்ற இடத்த பிடிச்சிட்டாங்க.